டோட்டோச்சான். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். மறுபடியும் எல்லாவற்றையும் உள்ளேயே போடு. டோட்டோச்சான் தனது வாழ்க்கையிலேயே அவ்வளவு கடினமாக வேலை பார்த்ததில்லை. தனது அருமையான பர்சை கழிவறையில் அவள் தவறவிட்டது என்ன துரதிருஷ்டமோ நாளோ. அதில் பணம் இல்லை என்றாலும் அதை அவள் மிகவும் நேசித்தாள். அதனால்தான் கழிவறைக்கு போகும்போது கூட அதை தன்னுடன் எடுத்துச் செல்வாள். சிவப்பு மஞ்சள் பச்சை நிற கட்டங்கள் பட்டுத்துணியில் போடப்பட்டு அந்த பர்ஸ் உண்மையிலேயே அழகாக இருந்தது. அந்த பர்ஸ் சதுரமாயும் தட்டையாகவும் இருந்தது. அதில் ஒரு வெள்ளி ஸ்காட்ச் டெரியர் நாய் போன்ற ஒரு முக்கோண தொங்கலில் ஒட்டப்பட்டு மூடுவதற்கு உபயோகப்படும் ஊசியாய் இருந்தது. டோட்டோச்சானுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்தது. அவள் சின்னவளாயிருந்த போதே கழிவறைக்கு செல்லும் போது கழித்து முடித்ததும் அந்த ஓட்டையை உற்று நோக்குவதை ஒரு பழக்கமாக வைத்திருந்தாள். அதன் விளைவாய் ஆரம்ப பள்ளிக்கு செல்லும் முன்னரே வைக்கோலினால் செய்யப்பட்டது என்று ஒன்று, வெள்ளைச் சருகையினாலான ஒன்று என பல தொப்பிகளை கழிவறையில் தவறவிட்டிருக்கிறாள். கழிப்பறைகளில் அந்த காலத்தில் பிளஸ் அமைப்புகள் இல்லை. ஒரு வகை கழிவறை குழிதான் இருக்கும். அதனால் தொப்பிகள் விழுந்ததும் அங்கே மிதந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் டோட்டோச்சானிடம் அம்மா எப்போதும் கழிவறையை உபயோகித்து முடித்ததும் குழியை உற்று நோக்கக்கூடாது என்று சொல்லுவாள். அந்த நாள் பள்ளி ஆரம்பிப்பதற்கு முன் அம்மாவின் எச்சரிக்கையை மறந்து கழிவறைக்குள் சென்றாள். அதை மறுபடியும் நினைவுபடுத்தும் முன்னர் தான் குழியை உற்று நோக்கிக் கொண்டிருப்பதை அவளே உணர்ந்தாள். அந்த நேரம்தான் பர்சை பிடித்திருந்த பிடியை தளரவிட்டிருக்க வேண்டும். அது தவறி கழிவறை குழிக்குள் நீரை வாரியடித்தவாறே விழுந்தது. அது கீழே உள்ள இருட்டுக்குள் மறைந்த போது டோட்டோச்சான் ஒரு அழுகையை வெளியே விட்டாள். இருந்தாலும் டோட்டோச்சான் கண்ணீர் சிந்துவதற்கோ பர்ஸ் தொலைந்ததுதான் என விட்டுவிட்டு செல்லுவதற்கோ மறுத்துவிட்டாள். அவள் காவலாளியின் கொட்டிலுக்குச் சென்று பெரிய நீல கைப்பிடியுள்ள ஒரு மரக்கரண்டியை எடுத்தாள். அதை தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்ற காவலாளி பயன்படுத்துவார். அதன் கைப்பிடி அவள் உயரத்தைப் போல் இரண்டு மடங்கிருந்தது. இருந்தாலும் இது அற்பமானது என அவளை எதுவும் தடுக்கவில்லை. அவள் பள்ளியின் பின்புறமாய் சென்றாள். கழிவறை குழிகளை காலியாக்குவதற்காக பயன்படுத்தும் அந்த திறப்பை கண்டுபிடிக்க அவள் முயன்றாள். அந்த திறப்பு கழிவறையின் பின்புற சுவர்களில்தான் இருக்க வேண்டும் என உறுதியாக நம்பினாள். கொஞ்ச நேரம் எந்தவித பயனும் இல்லாமல் தேடிய பின்பு கடைசியாய் ஒரு சில அடிகள் தள்ளி ஒரு வட்ட கான்கிரீட்டால் ஆள் முழுங்கி பள்ளத்தின் மூடியிருப்பதை அவள் கண்டாள். அதை கஷ்டப்பட்டு தூக்கிய பிறகு அது சந்தேகமே இல்லாமல் இவ்வளவு நேரமும் தான் தேடியதுதான் என்பதை அவள் உணர்ந்தாள். பிறகு தனது தலையை உள்ளே விட்டாள். ஹை, குகோன் புட்சு குளம் அளவுக்கு பெருசா இருக்கு, அவள் வியந்தாள். பிறகு தன் வேலையை ஆரம்பித்தாள். கழிவறை குழியில் உள்ள பொருட்களை கரண்டியால் முகர்ந்து வெளியே ஊற்ற ஆரம்பித்தாள். முதலில் தான் பர்சை எங்கு விட்டாளோ அந்த பகுதியில் முயற்சி செய்தாள். அந்த தொட்டி மூன்று கழிவறைக்கு உரியதாதலால் அது மிகவும் ஆழமாயும் இருட்டாயும் பெரியதாயும் இருந்தது. மேலும் தலையை ரொம்பவும் உள்ளே விட்டால் அவள் உள்ளே விழும் அபாயமும் இருந்தது. அதனால் கழிவறை நீரை முகர்ந்து குழியை சுற்றியுள்ள நிலத்தில் விட்டு நல்லதற்காக எதிர்பார்த்திருப்பது என அவள் முடிவெடுத்தாள். அவள் ஒவ்வொரு முறை கோரும் போதும் கரண்டி முழுவதிலும் பர்ஸ் இருக்கிறதா என பரிசோதித்து பார்த்தாள். அதை செய்து முடிக்க ரொம்ப நேரம் பிடிக்கும் என அவள் நினைத்தே பார்க்கவில்லை. எவ்வளவுதான் முயன்றாலும் பர்ஸ் கிடைப்பதற்கான அறிகுறியே இல்லை. அது எங்குதான் போயிருக்க முடியும்? வகுப்பு ஆரம்பிப்பதற்கான மணி வேறு ஒலித்தது. என்ன செய்யலாம் என அவள் யோசித்தாள். இவ்வளவு தூரம் வந்த பிறகு தொடர்வதுதான் உத்தமம் என முடிவெடுத்தாள். புதுப்பிக்கப்பட்ட சக்தியுடன் அவள் முகர்ந்தாள். தலைமையாசிரியர் அந்த வழியை கடந்து சென்ற போது அங்கு தரையில் ஒரு குவியலே கிடந்தது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் டோட்டோச்சானை கேட்டார். நான் எனது பர்சை இதற்குள் தவறவிட்டு விட்டேன் என பதிலளித்து விட்டு ஒரு கணத்தை கூட வீணாக்காமல் அவள் முகர்ந்து கொண்டிருந்தாள். அப்படியா என்று சொல்லிவிட்டு தான் உலாத்தும் போது கைகளை வழக்கமாய் பின்னே கட்டுவது போல கட்டிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்றார் தலைமையாசிரியர். நேரம் போய்கொண்டிருந்தது. ஆனால் பர்ஸ் கிடைத்த பாடில்லை. அந்த துர்நாற்ற குவியல் இன்னும் உயர்ந்து கொண்டே போனது. தலைமையாசிரியர் மறுபடியும் வந்தார். கண்டுபிடித்து விட்டாயா என்று விசாரித்தார். அபரிமிதமான வியர்வையை கன்னங்களிலிருந்து வாரி இறைத்தவாறு டோட்டோச்சான் குவியலுக்கு நடுவிலிருந்து பதிலளித்தாள். இல்லை.
தலைமை ஆசிரியர் இன்னும் அருகில் வந்து சிநேகிதமான துணியில், தேடி முடித்த பின் மறுபடியும் எல்லாவற்றையும் உள்ளே போட்டுவிட வேண்டும், போட்டு விடுவாய் அல்லவா என்றார். பின் முன்னர் சென்ற மாதிரியே மறுபடியும் போய்விட்டார். சரி என்று சந்தோஷமாக சொல்லிவிட்டு தனது வேலையில் மூழ்கிவிட்டாள். திடீரென ஒரு எண்ணம் அவளை தாக்கியது. அவள் குவியலை பார்த்தாள். நான் வேலையை முடித்ததும் எல்லா கழிவறை பொருட்களையும் உள்ளே போட்டு விடலாம், ஆனால் கழிவு தண்ணீருக்கு நான் என்ன செய்வது? அந்த திரவப்பகுதி கழிவு நீர் பூமிக்குள் வேகமாக ஊறி மறைந்து கொண்டிருந்தது. தலைமை ஆசிரியரிடம் எல்லாவற்றையும் மறுபடியும் உள்ளே போட்டு விடுவதாய் உறுதி கூறியுள்ளதால் அந்த திரவப்பகுதியை தான் எப்படி மறுபடியும் தொட்டிக்குள் ஊற்றப்போகிறோம் என கணக்கிட்டு கொண்டு வேலையை நிறுத்தினாள். கடைசியாக அவள் கொஞ்சம் ஈரமண்ணையும் உள்ளே போட்டு விடுவதுதான் செய்யக்கூடிய காரியம் என முடிவெடுத்தாள். இப்போது அந்த குவியல் உண்மையிலேயே ஒரு மலை மாதிரி இருந்தது. தொட்டி கிட்டத்தட்ட காலியாகி இருந்தது. இருந்தாலும் பர்சை பற்றி எந்த தடயமும் இல்லை. ஒருவேளை தொட்டியின் விளிம்புகளிலோ அல்லது அடியிலோ மாட்டிக்கொண்டிருக்கலாம். இருந்தாலும் டோட்டோசான் கவலைப்படவில்லை. தன்னால் முடிந்தது எல்லாம் செய்து முடித்து விட்டோம் என அவள் திருப்திதான் அடைந்தாள். தலைமை ஆசிரியர் அவளை திட்டாமல் அவளை நம்பி அவளது சுயமரியாதையை அவளே உணரச் செய்ததால்தான் டோட்டோசானுக்கு திருப்தி ஏற்பட்டது என்பதில் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் இவையெல்லாம் டோட்டோசானுக்கு மிகவும் சிக்கலான விஷயங்கள். ஆதலால் டோட்டோசானால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. எந்த பெரியாட்களும் டோட்டோசான் இப்படி செய்வதை கண்டிருந்தால் பூமியில் அப்படி என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் என்றோ அல்லது நிறுத்து இது ஆபத்தானது என்றோ எதிர்வினை புரிந்திருப்பார்கள். இல்லை என்றால் மாறாய் அவளுக்கு உதவி புரிந்திருப்பார்கள். தேடி முடித்த பின் மறுபடியும் எல்லாவற்றையும் உள்ளே போட்டு விட வேண்டும், போட்டு விடுவாய் அல்லவா என்று சொல்லுவதை சற்று யோசித்து பாருங்கள். அம்மா இந்த கதையை டோட்டோசான் மூலம் கேள்விப்பட்டதும் என்ன அருமையான தலைமையாசிரியர் என நினைத்தாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு கழிவறையை பயன்படுத்திய பின் டோட்டோசான் கழிவறை குழியை உற்று நோக்குவதை விட்டுவிட்டாள். தலைமையாசிரியர்தான் முழுவதுமாய் நம்புவதற்கு ஏற்றவர் என அவள் உணர்ந்தாள். எப்போதையும் விட அவரை மிகவும் விரும்பினாள். டோட்டோசான் தனது சத்தியத்தை எல்லாவற்றையும் மறுபடியும் தொட்டிக்குள் போட்டு காப்பாற்றினாள். எல்லாவற்றையும் வெளியே எடுப்பதுதான் மிகவும் கஷ்டமான வேலை. மறுபடியும் உள்ளே தள்ளுவது சீக்கிரமாகவே முடிந்துவிட்டது. அவள் கொஞ்சம் ஈரமண்ணையும் போட்டாள். பின்னர் தரையை சமப்படுத்தினாள். மூடியை சரியாக பொருத்தினாள். கரண்டியை காவலாளியின் கொட்டிலில் மறுபடியும் வைத்தாள். அன்று இரவு படுக்கைக்கு போகும் முன்னர் இருட்டுக்குள் தவறவிட்ட அந்த அழகிய பர்சை நினைத்து கொண்டாள். அதை இழந்ததற்காக வருந்தினாள். இருந்தாலும் அன்றைய உழைப்பு அவளை மிகவும் களைப்புறச் செய்திருந்ததால் அவள் தூங்குவதற்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் அவள் உழைப்பின் சாட்சியாய் அந்த ஈரமன் நிலவு வெளிச்சத்திலே மிகவும் அழகிய பொருளாய் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. எங்கோ அமைதியாய் பர்ஸ் அமர்ந்திருந்தது. டோட்டோசான் தொடரும்.